2020ல என்ன ட்ரெண்டிங் டவுட்டே வேணாம், நம்ம கொரோனா தான். கொரோனா நம்ம எல்லா லைஃபையும் மாற்றிடுச்சு இல்லை? ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, ஏன் நிறைய பேர் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறோம். சில பேருக்கு வேலையே போயிடுச்சுங்க. சில பேருக்கு போர் அடிக்குது, சில பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொரோனாக்கு அடுத்து என்ன ட்ரெண்டிங்? சைடஸில். சைடஸிலா அப்படின்னா என்ன? நம்ம பார்க்குற 9-to-5 ஜாபோட அடிஷ்னலாக நம்மளுக்கு நம்மளே உருவாக்கிக்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தான் சைடஸில்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இதில் நீங்கள் தான் உங்கள் பாஸ். ஆமாம், நீங்கள் தான் பாஸ். கேட்கவே சூப்பராக இருக்குல்ல? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், குக்கிங்லேருந்து பேசுறதுலேருந்து ஏன் டெக்கீஸ் வரைக்கும். சைடஸில் சைடஸில்னு சொல்கிறோமே, சைடஸில்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம்? நான் என்னோடய சைடஸில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணேன். அதில் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இதில் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. லேப்டாப், டெஸ்க்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களை தேடி வரும். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். டைம் பாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியாலேருந்து சம்பாதிக்கலாமா? அது எப்படி? நம்பர் 1, சோஷியல் மீடியா மேனேஜர். சோஷியல் மீடியா மேனேஜர்னால் யார், என்ன பண்ணுவாங்க? நிறைய பிராண்ட்ஸ்க்கு கான்டென்ட் க்ரியேஷன் அண்ட் க்யூரேஷன் பண்ணுவாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா பேஜை ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க, வித் லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். அவங்களோட போஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. கொலாபரேஷனுக்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸை சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட ப்ரொமோஷன் பிளான்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே டெடிக்கேட்டடான சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் டீம்னு இருக்குது. பட் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்மால் ஆர்கனைசேஷனுக்கு அது இல்லை. அவங்களுக்கு தான் ஃப்ரீலான்சர்ஸ் தேவைப்படுது. அங்கே தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகே, என்னெல்லாம் ஸ்கில் தேவை? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவோட குட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அண்ட் டிசைன் ஸ்கில். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காகவும் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸும் என்னென்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்கில் தேவை. குவாலிட்டி கான்டென்ட் அண்ட் ஐடியாஸை ஃபைன் பண்ணுறதுக்கான ரிசர்ச் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில்ஸ்லாம் ஓகே, என்ன டூல்ஸ் தேவைப்படும்? பேசிக் லேப்டாப், ஃபோன், இன்டர்நெட் கனெக்ஷன், வேர்ட், எக்ஸல், பிபிடி, ஒரு பிஸ்னஸ் இமெயில், டிசைனர் சாஃப்ட்வேர், சோஷியல் மீடியா ஸ்கெடியூலிங் டூல். 1-2 டூல்ஸ் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? ஸ்டார்டிங்கில் 5,000 to 20,000 வரைக்கும் பர் மந்த் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஹை ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா, எக்ஸாம்பிள் ஆட் மேனேஜ்மெண்ட், பெய்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான ஹை ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா 1 lakh வரைக்கும் க்ரோத் இருக்கும். சம்பாதிக்கிறதுலாம் ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? கண்டிப்பாக சொல்கிறேன். உடுமி, ஸ்கில் ஷேர் இந்த மாதிரியான லேர்னிங் வெப்சைட்ஸில் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்கான அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ்க்கு கோர்சஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் கற்றுக்கலாம். நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ்கிட்ட ஃப்ரீ ட்ரையல் ஃபார் 10-20 days வரைக்கும் அப்ரோச் பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் பொட்டென்ஷியல் கிளைண்ட்ஸை வந்து ரீச் பண்ணலாம். இது இல்லாமல் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ், சோஷியல் மீடியாஸ், இது எல்லாத்தையுமே உங்களுக்காக பிராண்டிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கிங் நல்லா க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன? சோஷியல் மீடியா டிசைனர். என்ன, சோஷியல் மீடியா டிசைனரா? அது யார், என்ன பண்ணுவாங்க? எல்லா பிராண்ட்ஸ்க்கும் சோஷியல் மீடியா பேஜ் இருக்கும். சோஷியல் மீடியா போஸ்ட் அண்ட் அதோட கிராஃபிக் டிசைன் இவங்க தான் பண்ணுவாங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிசைன் டிகிரியோ இல்லை சாஃப்ட்வேர் டிசைன் எக்ஸ்பர்ட்டோ கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஆன்லைனில் நிறைய டிசைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லைக் கேன்வா, பிக்மங்கி, க்ரீலோ. இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியே பியூட்டிஃபுல்லான கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கெல்லாம் நிறைய பட்ஜெட் இருக்காதுங்க. இந்த மாதிரி டிசைனர்ஸ் தான் அவங்களுக்கு பெனிஃபிஷியல் சோர்ஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை? டிசைனிங் டூலோட குட் அண்டர்ஸ்டாண்டிங். மோஸ்ட்லி ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும், ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம். கரெக்டான கலர் அண்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற ஸ்கில். கிரேட் டிசைன் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆன்லைனில் நிறைய இருக்குது, அது ரிசர்ச் பண்ணுற ஸ்கில் இருந்தாலே போதும். ஸ்டாக் ஃபோட்டோ, கிராஃபிக் வெப்சைட்ஸ், இதை பற்றியான நாலேஜ் வேணும். இதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் தேவைப்படும்? அதே தான், லேப்டாப், ஃபோன் வித் இன்டர்நெட், ஒரு பிஸ்னஸ் இமெயில், டிசைனிங் டூலில் அக்கௌண்ட்,
அப்ஸ்லாஷ், ஃப்ரீ பிக் இந்த மாதிரியான சைட்ஸ்க்கு ஆக்சஸ். நிறைய ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ரொம்ப அவசியம், இல்லைன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதிலெல்லாம் கூட சம்பாதிக்கலாமா? எவ்வளோ சம்பாதிக்கலாம்? ஆமாம், மாதம் 3,000 to 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதுலேயே உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னும் வேல்யூபிளான ரிசோர்ஸஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி அப் டு 50,000 வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். அப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கண்டிப்பாக சொல்லணும்ல? ஒன்றும் இல்லை, நம்ம யூடியூப் தான். நம்ம யூடியூப்லேயே ஸ்பெசிஃபிக் டிசைன் டூலுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டிசைனிங் வரைக்கும் கற்றுக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்குது. 5 to 10 சாம்பிள் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், ஃப்ரீ ட்ரையலுக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள், அதுலேருந்து டெஸ்டினோமியல்ஸ் வாங்கி பொட்டென்ஷியல் கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணுங்கள், பிராண்டிங் க்ரியேட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் கலக்குங்க. அடுத்து என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஆமாம், இன்னும் நம்ம சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸையே முடிக்கல, ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, நம்ம டாபிக் உள்ளே போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா யார், என்ன பண்ணுவாங்க? எல்லா பிஸ்னஸ்க்குமே அவங்களோட லீட்ஸ், சேல்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களோட டிஜிட்டல் சேனல்ஸ் யூஸ் பண்ணி, ஐ மீன் வெப்சைட்ஸ், சோஷியல் மீடியா, எஸ்இஓ, பிளாக்ஸ், இமெயில்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாருன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர் தான். இது மட்டும் இல்லை, அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் கூட இவர் தான் ஃபைன் பண்ணுவார். ஆன்லைன் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங், அது ரெண்டுத்தோட ஸ்ட்ராங் க்ரோத் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கும் அவ்வளோ டிமாண்ட். இவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவை? டிஜிட்டல் மீடியா லேண்ட்ஸ்கேப்போட அண்டர்ஸ்டாண்டிங், சோஷியல் மீடியா, இமெயில் மார்க்கெட்டிங், லீட் ஜென்ரேஷன், லீட் நர்ச்சரிங், இது எல்லாத்துலேயும் குட் கமாண்ட். பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு குட் அனலிட்டிக்கல் ஸ்கில் தேவை. பீப்புளை என்கேஜ் பண்ணுற மாதிரியான க்ரியேட்டிவ் ஐடியாஸ் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னென்ன டூல்ஸ் வேணும்னா, ஃபோன், கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட், இது எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். வேர்ட், பிபிடி, எக்ஸல், ஒரு டிசைன் டூலில் அக்கௌண்ட், இமெயில் டூல்ஸ், இது எல்லாம் இருக்கட்டும். இவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க? மந்த்லி 20,000 ஸ்டார்டிங்கில் சம்பாதிப்பாங்க. அப்படியே க்ரோ ஆக ஆக லார்ஜர் ஆட் பட்ஜெட்ஸ், பிக் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் சம் லேக்ஸ் சம்பாதிப்பாங்க. அப்போது இதை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி? கோர்ஸெரா, யுடுமி, ஸ்கில் ஷேர், இது எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது, அது பண்ணலாம். இல்லை ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட்னா ஃபுல் ஃப்ளெஜ்டான கோர்ஸ் அப்கிரேடில் இருக்குது, அது கூட பண்ணலாம். இதை முடித்ததுக்கப்புறம் லிங்க்டின், எஃபி குரூப், ஃப்ரீலான்ஸ் சைட்ஸ், அப்வொர்க், ஃபைவோ, இது எல்லாத்துலேயுமே கிளைண்ட்ஸ் சர்ச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அட, இவ்வளோ நாள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கேன், கேள்விப்பட்டதே இல்லையே, யார் இது? வேறு யாரும் இல்லைங்க, நம்மளை மாதிரி உள்ள இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் தான். ஆனால் என்ன, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் க்ரெடிபிலிட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லோ இல்லை டூல்ஸோ கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு ஃபோனில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. பீப்புள் உங்ககிட்ட அட்மையர் ஆகிற விஷயம்னு கூட சொல்லலாம். அதை வச்சு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆவாங்க. இதில் பிஸ்னஸ் க்ரியேட் பண்ண நீங்கள் யாரையும் போய் அப்ரோச் பண்ண தேவையில்லை. ஃபாலோவர்ஸ் இருந்தால் பிராண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ராக்சிமேட்டாக கூட சொல்ல முடியாது. ஏன்னா ருப்பியில் ஆரம்பிக்கிற ஷாம்பூலேருந்து லேக்ஸில் பண்ணுற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வரைக்கும் யார் வேணாலும் உங்களை அப்ரோச் பண்ணலாம். ஃபைனலாக என்ன, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான யூடியூப் தான். அவங்கவுங்க சாய்ஸில் வீடியோ கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க தான் யூடியூபர். என்ன ஜேர்னலாக வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் காமெடி, மேக்கப், ஃபேஷன், மியூசிக், டான்ஸ், ஃபுட், லைஃப் ஸ்டைல், குக்கிங், ட்ராவல், இந்த மாதிரி என்ன ஜேர்னலாக வேணாலும் இருக்கலாம். இன்ஃபர்மேட்டிவாகவும் க்ரியேட்டிவாகவும் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது தான் இவங்களோட ரோல். என்ன டூல்ஸ்லாம் தேவை? லேப்டாப், ஃபோன் வித் இன்டர்நெட், ஷூட்டிங் கியர்ஸ், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். யூடியூப் பற்றியான கேள்விகள் எனக்குள்ளே நிறைய ஓடிட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக இது உங்களுக்கும் இருந்திருக்கும். யூடியூப் கடல் மாதிரி, இதில் நிறைய கூட்டம் இருக்குது. கண்டிப்பாக உண்மை தான், எல்லாரும் ஒரு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஆமாம், கரெக்டு தான். ஆனால் அதே அளவுக்கு வியூவர்ஸ் க்ரௌடும் இருக்குல்ல. செகண்ட், எல்லோரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப லேட்? கண்டிப்பாக இல்லை, யூடியூபோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இதுதான் கரெக்ட் டைம், லேட்டாக ரெக்ரெட் பண்ணக்கூடாதுல்ல. தேர்ட்,
எனக்கு பர்ஃபெக்ட் வீடியோ க்ரியேட் பண்ண தெரியலையே, யூடியூப்பில் க்ரோ ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும். இதில் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் யூடியூப் அல்காரிதம் நம்மளை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஏன் சில மாதங்கள் கூட எடுக்கும். பட் ஒன்ஸ் ஃபைன் பண்ணிட்டால் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு கேட்டால் அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வர ஆட்ஸ் வச்சும் உங்களுக்கு வர பிராண்ட் கொலாபரேஷன் வச்சும் தான் யூடியூபோட இன்கம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாலேஜ் வச்சு எவ்வளோ க்ரியேட்டிவாக கான்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் சில வீடியோஸ் ரொம்ப நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, யூடியூப்பில் நம்ம பண்ண தான் நிறைய கற்றுக்க முடியும். வீடியோ ஷூட்டிங் அண்ட் எடிட்டிங் பற்றி கொஞ்சமாவது நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. கான்டென்ட் யோசிக்கிறதோட சேர்த்து யூடியூபோட எஸ்இஓ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் யூடியூப் அல்காரிதம் நம்மளை ஃபைன் பண்ணுமா. நீங்களும் என்ன மாதிரி ஒரு தமிழ் பொண்ணா, அப்போ இதை கண்டிப்பாக கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யூடியூபே ஷீ கிரியேட்ஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது யாருக்கு தெரியுமா? தமிழில் தமிழ் ஃபீமேல் கிரியேட்டர்ஸ்க்காக. அதோட டீட்டெயில்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கான்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை இதில் ஏதாவது ஒரு சைடுகள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதோட கண்டிப்பாக முடியல. என்ன மாதிரி ஃபுட்டீஸ் இல்லை ஊர் சுற்றுறதையே ஹாபியாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட்.